மூலமா வந்து சட்டுன்னு குறைக்கிறதுக்கு வந்து டாக்டர் கிட்ட அவாய்ட் பண்ணிடுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாக்கியா லைஃப் ஸ்டைல். நம்ம சேனலை பார்க்க வரையில இருக்கும் மை ஹார்ட்லி வெல்கம். நிறைய பேர் இல்ல, ஒரு சிஸ்டர் மட்டும் வந்து என்கிட்ட அடிக்கடி கமெண்ட் பண்ணிட்டே இருக்காங்க. சிஸ்டர் தொப்பையை குறைக்கணும், தொப்பையை குறைக்கிறதுக்கு சொல்லுங்க, தொப்பையை குறைக்கிறதுக்கு சொல்லுங்க அப்படின்னு அவங்க கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ நான் ஆல்ரெடி வந்து ஒரு ஆயில் வீடியோ வந்து போட்டிருக்கேன், ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல மட்டும் நம்ம இருக்கிற கொழுப்பை குறைக்கிறதுக்கு. ஸோ அந்த ஆயிலே அவங்க ப்ரிப்பேர் பண்ணலாம். பட் அதுக்கும் மேல அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்டெக்டா சாப்பிடுறது, அது மார்னிங் அண்ட் நைட் மட்டும் இந்த இந்த வாட்டரை வந்து எடுத்துக்கணும். இது எடுத்து நீங்க குடிக்கிறதுனால கண்டிப்பா சொல்றேன், தொப்பை மட்டும் இல்ல, தேவையில்லாத ஃபேட் எங்க இருந்தாலுமே வந்து ரிடியூஸ் ஆயிரும். இது நிறைய பேருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும், வெயிட் லாஸ் பண்ண நினைக்கிறவங்களுக்கு. ஸோ இந்த ட்ரிங்க் எப்படி ரெடி பண்றதுன்னு வாங்க சொல்லித்தரேன். சிம்பிளா தான் இருக்கும் அண்ட் ஜஸ்ட் ரெண்டே இன்க்ரீன் தான். நான் ஆல்ரெடி ஒரு வாட்டர் வீடியோ போட்டிருக்கேன், அது கூட சேர்த்து எக்ஸசைஸுமே நான் போட்டிருக்கேன். பட் அதுல வந்து நிறைய இன்கிரியன்ட் வந்து நான் அதுல சேர்த்திருப்பேன், ஏன்னா அதை நான் ரெகுலரா மார்னிங் எடுத்துக்கிறது. எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன்னா அதை எடுத்துக்குவேன். ஸோ சிம்பிளா இருக்கணும், சேம் டைம் வீட்டுல இருக்கிறது ரொம்ப ஈஸியாகவும் ரெடி பண்ணணும் அப்படின்னா இதை ட்ரை பண்ணலாம், ரொம்ப ஈஸியா இருக்கும், எல்லாருக்குமே ஈஸியா இருக்கும். ஸோ இதை எப்படி ரெடி பண்றதுன்னு பாக்கலாம். ஸோ காஃபி போடுறதுக்கு அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பாத்திரம் இருக்கும், இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை வந்து எடுத்துக்கலாம். இதில் வந்து தண்ணி சேர்த்துக்க போகிறோம். எவ்வளோ தண்ணி அப்படின்னா ஒரு 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது வந்து ஒரு கிளாஸாக வந்து கொதிச்சு வரணும், அந்த அளவுக்கு நல்லா இதில் இருக்க எசன்ஸ் வந்து இறங்குற அளவுக்கு நம்ம சேர்க்குற எசன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து தண்ணி சேர்த்துக்கிட்டேன். இது கரெக்டாக பார்த்தீங்கன்னா 2 கிளாஸ் அளவுக்கு இருக்கும். ஸோ நான் மார்னிங் ப்ரிப்பேர் பண்ணேன்னா ஈவினிங் வரைக்குமே இதை வச்சு நான் குடிச்சிடுவேன், ஏன்னா அடிக்கடி நம்ம ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இருக்காது. லைட்டாக ஹீட் பண்ணி மட்டும் எடுத்துக்கிட்டாலே போதும். ஸோ இப்போ வந்து நான் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். நம்ம சேர்த்திருக்க தண்ணி வந்து நல்லா மழை மழைன்னு கொதிக்கணும். அந்த அளவுக்கு கொதிச்சோன்னே அப்புறமா என்ன இன்கிரீடியன்ட் சேர்க்கணும்னு சொல்றேன். ஸோ வெயிட் பண்ணலாம். தண்ணி வந்து நல்லா மழை மழைன்னு இந்த லெவல் வந்து கொதிக்கணும். ஸோ இது கூட நம்ம என்ன சேர்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டை தான் வந்து சேர்க்க போறோம். ஸோ பட்டை வந்து 2 துண்டு நான் சேர்த்துக்கிறேன், 2-3 துண்டு வரைக்கும் சேர்த்துருக்கேன். இதை நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ இது கூட பார்த்தீங்கன்னா சீரகம் ஒரு 1/2 ஸ்பூனுக்கு மேலே தான் இருக்கும், கரெக்டாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சீரகம் சேர்த்துருக்கேன். இதுவும் வந்து நல்லா கொதிக்கட்டும். ஸோ நம்ம இப்போதான் சேர்த்துருக்கோம், கொஞ்ச நேரத்துலேயே வந்து இது சாயம் வந்து நல்லா இறங்கிட்டு இருக்கு. ஸோ இது இன்னுமே நல்லா கொதிச்சு இதோட இருக்கிற அந்த உள்ளே இருக்கிற அந்த சாயம், அந்த எசன்ஸு எல்லாமே, அந்த ஃப்ளேவர் எல்லாமே வந்து இந்த தண்ணியில் வந்து இறங்கணும். ஸோ அந்த அளவுக்கு வந்து இது நல்லா மழை மழைன்னு கொதிச்சு வத்தி வரட்டும் கொஞ்சமாக. சீரகத்தை பத்தி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நம்ம சாப்பிட்ட ஃபுட் வந்து சீக்கிரமா செரிமானம் மாறதுக்கு தான் நம்ம வந்து சீரகம் எடுத்துக்கிறோம். ஸோ அது வந்து நம்ம தண்ணியில சேர்த்து இன்டெக்டா எடுக்கும்போது நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு வந்து சீக்கிரமா வந்து செரிமானம் ஆயிரும். ஸோ அதுக்கு தான் வந்து சீரகம் சேர்க்கிறோம். இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம பாடியில உள்ள ஹீட் எல்லாம் வந்து கொஞ்சமா குறைச்சிரும். நம்ம எக்ஸசைஸே எல்லாம் செய்வோம், ஸோ அந்த மாதிரி செய்யும் போது பாடி ரொம்ப ஹீட் ஆகும், ஹீட் ஆகும் போது நம்மளுடைய ஹேர் ஃபால் நடக்கும். ஸோ அதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு உடம்ப வந்து கொஞ்சம் மெயின்டைன், அதை கூல் டவுன் ஆக்கிறதுக்கு வந்து சீரகம் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி சீரகம் குடிக்கும் போது நம்மளுடைய பேட் கொலஸ்ட்ரால்லாம் வந்து யூரின் மூலமா வந்து வெளியேற்றிடும். ஸோ அதுக்கு தான் வந்து மெயினாகவே நம்ம சீரகம் சேர்க்கிறோம். பட்டை எதுக்கு யூஸ் ஆகுது பாத்தீங்கன்னா, நிறைய ஃபிளேவர்ஸ் இருக்கு, ஃபிளேவருக்கு மட்டுமா இங்க சேர்க்கிறோம், அதுல நிறைய சத்துக்கள் இருக்கு, இரும்பு சத்து அதிகமாவே இந்த பட்டையில இருக்குதுங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம நான்வெஜ் சமைக்கிறோம், ஏன் வெஜ்ஜே சமைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், பிரியாணி, அதுக்கு கண்டிப்பா இந்த பட்டை நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுல ஸ்மெல்லும் மனமும் அப்படி இருக்கும். இந்த பட்டை எங்க விளையுது தெரியுமா, இலங்கையில தாங்க விளையுது. பட் இதுக்கு நிறையவே வந்து அயன் சத்து இருக்கு, புரொட்டாசியம் இருக்கு, இன்னும் எக்ஸ்ட்ரா நிறைய இருக்கு. ஸோ அந்த மாதிரி நிறைய சத்து இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணக்கூடியது, அதுவும் சட்டுன்னு குறைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடியது. ஆனா இது அளவுக்கு அதிகமா வந்து எடுத்துக்க கூடாது, எல்லாமே லிமிட்டா இருக்கிறது தான் நல்லது. ஸோ அதனால பார்த்து குறைவா வந்து எடுத்துக்கோங்க. சரி, இது நல்லா இப்ப கொதிச்சிருச்சு, இப்ப வந்து இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். நம்மளோட வெயிட் லாஸ் ட்ரிங்க் வந்து நல்லா சூப்பரா வந்து கொதிச்சிருச்சு, நான் ஸ்டவ் வந்து குறைச்சிக்கிறேன். இதுல இருக்கீங்க பாத்தீங்கன்னா நல்லா வீடு ஃபுல்லா ஒரு ஸ்மெல்லு, செம்ம கம கம இருக்கு இந்த பட்டையோட ஸ்மெல்லு. அண்ட் இதுல இருக்க அந்த எசன்ஸ் சத்து எல்லாமே இந்த மொரட்டகல வந்து இறங்கிருச்சு. நான் சேர்த்தது பாத்தீங்கன்னா இவ்வளோ இந்த பாருங்க சி ஃப்ளோ. ஸோ ஒரு கிளாஸ் லெவலுக்கு நல்லாவே குறைஞ்சிருக்கு. ஸோ இப்ப இதை வந்து வடிகட்டி எடுத்துக்கிறேன். ஹாஃப்லா தாங்க நம்மளுடைய வெயிட் லாஸ் ட்ரிங்க் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சட்டுன்னு ஒரு 5 நிமிஷத்துல நம்ம இதை ரெடி பண்ணிடலாம்.
அவ்வளோ சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்கும். நான் நல்லா வெயிட் லாஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஹனிலாம் நீங்கள் சேர்க்க வேண்டியதே இல்லை, இதில் இருக்கிற பெனிஃபிட்டே அவ்வளோ இருக்குங்க. ஸோ நம்ம ட்ரிங்க் வந்து ரெடி ஆயிடுச்சு, கொஞ்சம் சூடாக இருக்கு, சூடு தாங்க முடியல. ஸோ சூப்பராக ரெடி ஆகிட்டேன், சட்டுன்னு ரெடி பண்ணலாங்க. இப்போ நீங்கள் நிறைய பேர் சொல்வீங்க நான் வந்து சிசரிங் பண்ணியிருக்காங்க, ஸோ ப்ரெக்னென்ட் லேடிலாம் கூட பார்க்குறீங்க, ஸோ இப்போதான் பாப்பா பிறந்திருக்கு, இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ்லாம் குடிக்கலாமா அப்படின்னு கேட்டால் குடிக்கலாம், எதுக்கோ இதில் வந்து டாக்டர் கிட்ட வந்து கன்சல்ட் பண்ணிக்கிட்டு அப்புறமா குடிங்க, எனக்கு அதை பற்றி அவ்வளோவா தெரியாது. பட் எங்கள் வீட்டில் கொடுத்துருக்காங்க, எங்கள் வீட்டில் குடிச்சிருக்காங்க, ஸோ அதனால நான் சொன்னேன். ஸோ நீங்கள் டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணிக்கிட்டு குடிங்க. அண்ட் இது கூட சிம்பிளான எக்ஸசைஸ் கூட இருக்குது, ப்ரெக்னென்ட் ஆகிட்டு குழந்தை பிறந்தவங்களுக்கு சிம்பிளான எக்ஸசைஸ் எல்லாமே இருக்குது, ரொம்ப ஸ்ட்ரே பண்ணி செய்ய வேண்டியதில்லை. அந்த எக்ஸசைஸை நான் வீடியோ சீக்கிரமாக வந்து உங்களுக்கு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ இது கூட சேர்த்து எக்ஸசைஸுமே இருக்கணும், அப்போ தான் வந்து தொப்பை கொஞ்சம் குறையும். அதே மாதிரி ஓவர் கொலஸ்ட்ரால் ஃபுட்டு வந்து எடுத்துக்க வேணா அவாய்ட் பண்ணிடுங்க. ஸோ இந்த தண்ணி குடிங்க, அப்புறமா இடையில சாப்பிட்ட உடனே ஒரு 10 நிமிஷம் கழிச்சு தண்ணி குடிக்கும் போது வெது விதப்பான தண்ணி குடிங்க. அப்படியே ஒரு மாதம் இல்லைன்னா 15 நாள் ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பாக எவ்வளோ பெரிய தொப்பையாக இருந்தாலும் ஒரு அளவுக்கு ரெடியூஸ் ஆகும். டேப் வச்சு அளந்துட்டு அப்புறமா நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்க, ஒரு நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கும் தெரியும் ஸோ இதோட யூஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்க, வேற என்ன வீடியோஸ் ஷேர் பண்ணலாம்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வரேன். டாடா, பை.